இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 13-19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா, விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன், மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது திருத்தூதர்களான பேதுரு பவுல் இவர்களுடைய பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. ஆண்டவர் பலவீனமான மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தன்னுடைய அருள் கருவிகளாக, வல்லமை நிறைந்த மனிதர்களாக உருவாக்கி பயன்படுத்தக்கூடியவர். என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப, வலுவின்மையில் பலவீனங்களில் ஆண்டவர் ஒரு மனிதனை பலமானவனாக உருவாக்கக்கூடியவராயிருக்கிறார். இந்த பேதுரு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலித்தவர். இந்த பவுல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய மக்களை தேடிச் சென்று அவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று கொலை செய்யக்கூடிய ஒரு நபராயிருந்தவர். இந்த இரண்டு பாவம் செய்த, கடவுளுக்கு எதிராய் செயல்பட்ட மனிதர்களையும் திருச்சபையினுடைய தூண்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவாக்கினார், ஆசீர்வதித்தார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, பேதுரு ஒரு சாதாரணமாக மீன்பிடிக்கக்கூடிய கல்வியறிவு அந்த அளவிற்கு இல்லாத ஒரு மனிதர், அவரைத்தான் திருச்சபையினுடைய தலைவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்தினார். இந்த பவுலடியார் யூத சட்டங்களையெல்லாம் கற்று தேர்ந்த கல்வியாளர், மிக சிறப்பான கல்வி அறிவை, சட்ட அறிவை கொண்டிருந்த ஒரு மாமனிதர். இந்த இரண்டு நபர்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையோடு பயன்படுத்துகிறார். இந்த இரண்டு பேரும் ஆண்டவர் இயேசுவுக்காக மறைசாட்சியை போல உயிரை தியாகம் செய்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, பேதுருவையும் பவுலையும் தவிர்த்துவிட்டு திருச்சபையை பார்க்கவே முடியாது. இந்த பேதுருதான் திருச்சபையினுடைய தலைவராக இருந்து
சீடர்களை ஒன்று திரட்டி மிகச் சிறப்பாக சிக்கல்களையெல்லாம் சரி செய்து தொடக்க காலத்தில் அருமையாய் திருச்சபை வழிநடத்தினார். இந்த பவுல்தான் யூதர்களை கடந்து திருச்சபையை யூதர் அல்லாதவர்களிடத்திலே கொண்டு வந்தவர். இப்படியாக இவர்களுடைய பணிவாழ்வை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இவர்களுடைய வாழ்க்கை பின்னணி வெவ்வேறாக இருக்கிறது, இவர்களுடைய அழைத்தல் முறை வெவ்வேறாக இருக்கிறது, இவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கருத்தியர்கள் வெவ்வேறாக இருக்கின்றன. ஆனாலும் கூட என் அன்பிற்குரியவர்களே, இரண்டு பேரும் திருச்சபையுடைய மாபெரும் தூண்களாக இருக்கிறார்கள். இரண்டு பேரும் கிறிஸ்துவை அறிவிப்பதிலே போட்டி போட்டு கொண்டு அறிவிக்கிறார்கள். இரண்டு பேரும் இயேசுவுக்காக பல துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 2 கொரிந்தியர் 11:24-27 முடியவுள்ள வசனங்களிலே பவுலடியார் கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அறிவிப்பதிலே பட்ட துன்பங்களையெல்லாம் வரிசைப்படுத்துகிறார். அதே போலத்தான் பேதுருவும் சிறைப்படுத்தப்படுகிறார், அடித்து நொறுக்கப்படுகிறார். எத்தனையோ துன்பங்களுக்கு மத்தியிலே இவர்கள் கிறிஸ்துவை அறிவிக்கிறார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பிரச்சனை வருகிற பொழுது, கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளிடையே குடும்பத்திலே சண்டைகள், வறுமை, இழப்பு, தோல்வி, அவமானங்கள், குறைபாடுகள் வருகிற பொழுது நாம் அழுது புலம்புகிறோம். ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், இதோ என்னுடைய உறவினர்கள் எனக்கு உதவி செய்யவில்லை என்றெல்லாம் நாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இதோ இயேசுவால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தூதர் பவுலும் சரி, தமஸ்கு பயணத்திலே இயேசுவால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பவுலடியாரும் சரி, அவர்கள் ஆண்டவர் இயேசுவை காட்சியாய் கண்டவர்கள். இயேசுவோடு பேதுரு உடன் பயணித்தவர். ஆனாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு அடி, வேதனை, துன்பம், வலி இருந்திருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் வேதனைகள், சோதனைகள் உண்டு. அதுதான் வாழ்க்கை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அழுது புலம்பிக் கொண்டே இருப்பதனால், நாம் கண்ணீர் சிந்தி கொண்டே இருப்பதனால் நம்முடைய உடல் நலம்தான் கெட்டு போகும். ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், இதோ ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் பயணிப்போம். உங்களுடைய துன்ப துயரங்களெல்லாம் ஆண்டவரிடத்திலே விட்டுவிடுங்கள். உங்களுடைய வலுவின்மையில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். சோர்ந்து போய்விடாதீர்கள். ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரம்ப இருக்கிறது. கலாத்தியர் 2:20 பவுலடியார் சொல்லுகிறார், வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். இப்படியாய் நம்முடைய ஆன்மீகம் இருக்க வேண்டும். நானல்ல, கிறிஸ்து என் வீட்டில் இருக்கிறார், கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார், கிறிஸ்து என்னோடு பயணிக்கிறார். நான் ஏன் அஞ்ச வேண்டும், நான் ஏன் பயப்பட வேண்டும்? ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய வலுவின்மையில் ஆண்டவர் வல்லமையை வெளிப்படுத்துவார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. திருச்சபையின் தூண்களான பேதுருவை பவுலை எங்களுக்கு மாபெரும் கொடையாய் கொடுத்த ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை பார்க்கும் வாய்ப்பை கொடுத்தேரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களோடு தங்கும், எங்கள் வீட்டில் பிரசன்னமாயிருந்தருளும். ஆண்டவரே, இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமேலிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. பேதுருவை போல, பவுலை போல, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நற்செய்தியை அறிவிக்கும்படியாய் நீர் எங்களை பயன்படுத்தும். எங்கள் வாழ்க்கையில எவ்வளவு வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு விலகி செல்லாதபடியாய், இதை ஒரு சிலுவையாய் ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு பயணிக்கும்படியான அருளை, ஆற்றலை தாரும் ஆண்டவரே. இதோ நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன்.
விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே நீரே தூக்கிவிடும், நீரே அவர்களை குணப்படுத்தும். உடல் குறைபாடுகளோடு வெளியில் சொல்ல முடியாத வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆறுதலை நம்பிக்கையை கொடுப்பீராக. எலிசபெத் அம்மாளுக்கு அன்னை மரியே நீர் ஓடி சென்று உதவி செய்தது போல, இதோ இந்த நாளில நீரே எங்களுக்கு வந்து உதவி செய்வீராக. உம்முடைய பரிந்துரையினால் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய கூடிய நோய்கள், சந்தேகங்கள், உறவு சிக்கல்கள், சொத்து பிரச்சனைகள், ஆண்டவரே இவற்றிலிருந்து இந்த குடும்பங்களுக்கு நீர் அமைதியை ஆசீர்வாதத்தை தாரும். ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளும்படியான ஞானத்தை தாரும் ஆண்டவரே. இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் ஒழுக்கத்தில் சிறந்து வளரும்படியாய், இதோ அவர்களுடைய பெற்றோர் செய்யக்கூடிய தியாகங்களை இவர்கள் உணர்ந்து வளரும்படியாய் நீர் ஆசீர்வதியும். இந்த நாளில நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் ஆண்டவரே நீர் எங்களோடு வாரும், எங்களை பாதுகாத்தரலும். எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக. இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடும்படியாய் செய்யும் ஆண்டவரே. திருமண காரியங்களுக்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதீரும் இயேசு ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறீர், எங்கள் வீட்டில் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கிறோம். பிரசன்னத்தினால் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய துயரங்கள் எல்லாவற்றையும் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி தருவீராக. எங்களுடைய கண்ணீரை துடைத்தருளும் ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் செவிசாய்த்தருளும் ஆண்டவரே. அன்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் குடும்பங்களை ஆசீர்வதித்தது போல ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் அருளினால், ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வேண்டுமாய். எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமீன்.